இந்த அழகான கடற்கரைக்கு வரவேற்கிறது நான். மை டியர்ஸ், என்னோட பேர் மொழிவிந்தி. திசைக்கருவி உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இப்போ நான் நிற்கிற இடம் கோடியக்கரை கடற்கரைங்க. 1968 டாலமி அப்படின்ற ஒரு பயணி வங்காள விரிகுடலை சுற்றி வர்றப்போ கடைசியாக இந்த இடத்த அடைகிறாங்க. அப்போது இவர் வச்ச பேர் தாங்க பாயிண்ட் கலிமேயர். இன்றைக்கு வரைக்கும் இது பாயிண்ட் கலிமேயர் தான். இது வெறும் கடற்கரை மட்டும் இல்லைங்க, சோழ சாம்ராஜ்யத்தோட முக்கியமான ஒரு இடங்க. இந்த கோடியக்கரையில் நம்ம நிறைய இடத்த ரசிக்கலாங்க. அதில் ஒன்று பறவைகள் சரணாலயம், ரெண்டாவது விலங்குகள் சரணாலயம், மூணாவது ராமர் பாதம், நாலாவது குலழகர் கோவில் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வரலாற்று இடங்கள் இந்த இடத்துல இருக்குங்க. நிறைய இந்து மக்கள் இந்த பாயிண்ட் கலிமேரில் குளிக்கிறத ஒரு புனிதமாக கருதுகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த இடம் பாக் நீர்ச்சந்தையும் வங்காள விரிகுடாவையும் இணைக்கிற ஒரு தீப வர்ப்பங்க. இந்த இடத்துக்கு நம்ம சீக்கிரமாக காலையில் வந்தோன்னா இங்கே மீன்பிடி தொழிலாளர்கள், மீன்பிடி மீனவர்கள் மீன் பிடிக்கிறத நம்ம ரசிக்கலாங்க. இந்த கடற்கரை சூரிய உதயத்துக்கும் சூரிய மறையிறதுக்கும் பார்க்குற ஒரு ரசிக்கிற ஒரு அருமையான ஒரு இடங்க. இந்த கோடியக்கரை சுற்றில மூணு கலங்கரை விளக்கு இருக்குங்க. ஒன்று இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்குது. 1998 இந்த வருஷத்தில் 145 கட்டப்பட்ட ஒரு நவீன கலங்கரை விளக்குங்க. இது தூரத்திலேருந்து வர்ற கப்பல் மாலுமிகளுக்கு திசையை கண்டறிய இன்றைக்கு வரைக்கும் பயன்பட்டுருக்குங்க. இங்கே பொதுமக்களை மதியம் 3 மேலே அனுமதிக்கிறாங்க இந்த கலங்கரை விளக்கத்தில் ஏறி மற்ற அழகை ரசிக்கிறதுக்கு. ரெண்டாவது கலங்கரை விளக்கம் எங்கே இருக்குன்னா, அதுக்கு நம்ம வனவிலங்கு சரணாலயத்துக்கு போகணுங்க. இந்த வனவிலங்கு சரணாலயத்துக்கு உள்ளே தான் இந்த கலங்கரை விளக்கு இருக்குது. ரொம்ப இடிஞ்ச நிலைமையில் இருக்குங்க. ஏன் அப்படின்னா 2004 ஒரு சுனாமி வந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த கலங்கரை விளக்கம் அப்படியே சுக்குநூறாக தார்மரம் உடஞ்சிருச்சுங்க. இந்த கலங்கரை விளக்கம் குலோத்துங்க சோழனால் கட்டப்பட்ட ஒரு கலங்கரை விளக்குங்க. செங்கலை பயன்படுத்தி இதற்கு நிறைய ஆதாரமும் இருக்குது. இதற்கு முக்கியமான ஆதாரம் இங்கே இருக்கிற குலோத்துங்க கோவிலுங்க. இது கோடியக்கரையிலேருந்து 1 தூரத்தில் இருக்கு. இந்த குலோத்துங்க கோவிலில் தான் சோழர்களோட கல்வெட்டு நிறையா காணப்படுதுங்க. அந்த கல்வெட்டுகளாக இருந்துட்டு எப்படி இங்கேருந்து இலங்கைக்கு போனாங்க, இலங்கையிலேருந்து மற்ற நாடுகளுக்கெல்லாம் எப்படி போய் வந்தாங்க அப்படின்றதுக்கான சான்றுகள் இந்த குலோத்துங்க கோவிலில் நம்ம பார்க்கலாங்க. இது வெறும் கோவில் மட்டும் கிடையாதுங்க, தேவார பாடல் பெற்ற ஒரு புகழ்பெற்ற தலங்க. மூணாவது கலங்கரை விளக்கம் பிரிட்டிஷ் காலத்தில் கட்டப்பட்ட ஒரு கலங்கரை விளக்கங்க. இப்போதைக்கு நம்மளால் எச்சம் மட்டுமே பார்க்க முடியும், அதுவும் இப்போதைக்கு பார்க்க முடியாதுங்க. ஏன் அப்படின்னா 2004 அந்த கலங்கரை விளக்கத்தோடு இந்த கலங்கரை விளக்கமும் சேதமடைந்து சுற்றிலும் நாசமாயிடுச்சு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ராமர் பாதங்க. April 2 ராமநவமி வரும். இந்த ராமநவமி டேஸில் இந்த ராமர் பாதத்துக்கு எக்கச்சக்கமான கூட்டம், எக்கச்சக்கமான மக்கள் இந்த ராமர் பாதத்துக்கு வருவாங்க. ஆனால் நான் போன டைமில் யாருமே இல்லைங்க. ரோட்டு ஓரமே அமைஞ்சிருக்குங்க. ரோட்டிலேருந்து கரெக்டாக 30 மேலே போனோம்னா ராமர் பாதத்தை பார்க்கலாங்க. நம்ம தேதி வந்த ராமரோட பாதம் என்ன கதைன்னு கேட்டிங்கன்னா, சீதையை ராவணன் இலங்கைக்கு கடத்தி கொண்டு போயிடாரு. அது ராமருக்கும் தெரிய வருது. இலங்கைக்கு எப்படி போகிறதுன்னு வழி தரல. அதனால் விநாயகரோட உதவியை நாடுறதுனால விநாயகர் சொல்கிறாரு, இந்த மாதிரி மணல் குவிந்து உள்ள இடத்துல தென்கிழக்காக போய் நின்றுப்பார், ராவணனோட கோட்டை தெரியும் அப்படின்றாரு. அதுபடி வந்து நின்ற இடம் தாங்க இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க இந்த இடம். இங்கே நின்று தான் இலங்கையை பார்த்தாராம். ஆனால் இலங்கை பார்க்குறப்போ அதோட பின்புறம் தான் அதோட கோட்டை தெரிஞ்சதா. அதனால் பின்புறத்தை வழியாக நம்ம என்றைக்குமே ஒரு வீரன் போய் சண்டை செய்யக்கூடாது, நம்ம முன்புறமாகவே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அதுக்கப்புறம் தான் வந்து ராமேஸ்வரம்லேயே போய் சீதையை கூட்டிகிட்டு வந்ததுங்க. இங்கே இருந்து தான் அங்கே பார்க்குறப்போ இலங்கை தெரிஞ்சதான். ஆனால் இப்போ நமக்கு முட்புதர் மட்டும்தான் தெரியுது. பாருங்களேன், இலங்கை தெரியுது உங்களுக்கு. இப்போ நம்ம ஒரு வாட்சிங் டவரில் இருக்கோங்க. இந்த காடு முழுவதுமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ அடர்ந்துருக்கு. இதை பாருங்களேன், இதில் ஒரு விஷயத்தை நீங்கள் உற்று நோக்குனீங்கன்னா, இந்த மணல் மேடு, இந்த மணலெல்லாம் ஒரு மேடாக இருக்கிற ஒரு பகுதி தாங்க இந்த ராமரோட பாதம். மணியார் சொன்னது மாதிரி மணல் மேடு நிறைந்த பகுதியில் வந்து தென்கிழக்காக போய் நின்று போய் பாரு, அப்போ தான் இலங்கைக்கு தெரியும் அப்படின்னாங்க. இங்கே இருக்கிற காலில் இது தாங்க மணல் மேடாக இருக்கிற பகுதி, இந்த ராமர் பாதம் மட்டும்தாங்க. அப்படியே கொஞ்சம் திருப்பினீங்கன்னா
இருங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா வேதாரண்யத்திலேருந்து கோடியக்கரை வர ரூட்டுங்க. இது முழுவதுமே பார்த்தீங்கன்னா உப்பளங்கள், நிலத்தடியிலேருந்து 80% நேரடியாக எடுக்கிற உப்பு முறைங்க. இது மற்ற இடம்லாம் பார்த்தீங்கன்னா உப்பு அப்படியே தனியாக பிரிச்சுருவாங்க தண்ணியிலேருந்து, பட் இங்கே நேரடியாக அப்படியே எடுக்கிறாங்க. அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இது எல்லாமே உப்பளங்கள் தான். இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு வாட்சிங் டவர் ஒன்று வச்சது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயங்க. ஆனால் அதையும் உடச்சி போட்டு வச்சுருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சத்தியமாக சொல்கிறாங்க, நீங்கள் இதிலெல்லாம் கிறுக்கிறதுனால நீங்கள் ஒன்றும் சீதாராமன் மாதிரிலாம் ஆகிட மாட்டீங்க. அது உங்கள் மனசுக்குள்ளே வச்சுக்கோங்க. நீங்கள் இதிலெல்லாம் கிறுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் எவ்வளோ பெரிய காதலுக்கு இருக்கீங்களா இருப்பீங்கன்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா சிரிப்பு தான் வருது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது பறவைகள் சரணாலயங்க. இந்த பறவைகள் சரணாலயம் பயன் கழிமையார ஒட்டி தாங்க இருக்குது. அதனால் வெளிநாட்டு பறவைகள் இந்த பறவைகள் சரணாலயத்துக்கு வருங்க. ஃப்ளமிங்கோ, கல்ஸ் இந்த மாதிரி சின்ன சின்ன பறவைகள் இனப்பெருக்கத்துக்காகவும் அப்புறம் வலசை போதலுக்காகவும் இந்த பறவைகள் சரணாலயத்தை தேடி வருதுங்க. நான் போன நேரம் பெருசாக எந்த ஒரு பறவைனாலும் பார்க்க முடியலை. ஏன் அப்படின்னா இது வந்து சீசன் டைம் கிடையாது. சீசன் டைம் வந்தால் நம்ம நிறைய பறவைகளை பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. இந்த பறவைகள் சரணாலயத்தை பற்றி சொல்லணும்னா பெருசாக சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லைங்க. அலிம்புவோட விளிம்பில் இருக்கிற ஒரு சின்ன பறவைகள் சரணாலயங்க இது. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா எதிர் திசையில் தான் வனவிலங்கு சரணாலயம் இருக்குது. அடுத்தது நான் உங்களை அங்கே தாங்க நான் கூட்டிகிட்டு போக போகிறேன். இந்த வனவிலங்கு சரணாலயமும் அழிவோட விளிம்பில் தாங்க இருக்குது. நம்ம எங்கெங்கேயோ போகிறோம், எதையோ சுற்றி பார்க்குறோம். இந்த மாதிரி வனவிலங்கு சரணாலயத்தை வந்து பார்க்குறப்போ அங்கே இருக்கிற உயிரினங்கள் நம்மளால் இன்னும் கொஞ்சம் நீண்ட நாள் வாழுங்க. இந்த வனவிலங்கு சரணாலயத்துக்கு மக்கள் அதிகமாக வராதனால இங்கே மெயின்டெனன்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குங்க. இந்த வனவிலங்கு சரணாலயம் காலையில் 10 மணிலேருந்து சாயந்தரம் 4 மணி வரைக்கும் செயல்பட்டுட்டு இருக்கோங்க. நான் வந்த டைம் 8 மணி, அதனால் யாருமே இல்லை. அதனால் இப்போ நான் உள்ளே போக வேண்டிய நிலைமை ஆகிடுச்சு. ஸோ இப்போ நான் உள்ளே தான் போயிட்டுருக்கேன். ஒரு கரடு முரடான காட்டு வழியில் நடந்து வந்தோன்னா இங்கே இந்த கோவிலை பார்க்கலாங்க. இந்த கோவிலோட பேர் வந்து முனீஸ்வரன் கோவில். ரொம்ப பழைய கோவில்னு நினைக்கிறேன். மறுபடியும் மறுசீரமைப்பு பண்ணுறாங்க, ஆனால் இப்போதைக்கு யாரும் இல்லைங்க. இது வந்து ஒரு விலங்குகள் சரணாலயம் தான். இங்கே மான், நரி, உடும்பு இதையெல்லாம் பார்க்கலாங்க. இந்த மாதிரி தனியாக காட்டுக்குள்ளே பயணிக்கிறப்ப கொஞ்சம் தைரியமும் வேணுங்க. இங்கே ஒரு பசு ஒன்று மேய்ஞ்சிக்கிட்டு இருக்குங்க. அநேகமாக பார்த்திங்கன்னா பசுக்களுக்கு வந்துட்டு பக்கத்தில் ஏதாவது தீங்கு விளைக்கக்கூடிய இல்லை ஆபத்து விளைக்கக்கூடிய எந்த ஒரு விலங்கினம் இருந்தாலும் சரி அதுக்கு நல்லாவே தெரியும். அது மேய்கிறதை பார்த்தா ரொம்ப தைரியமாக மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு. அநேகமாக இப்போதைக்கு எந்த விலங்கினமும் இல்லைன்னு நினைக்கிறேங்க. மிஞ்சி மிஞ்சி போனால் குதிரை மட்டும்தாங்க இருக்குது. ஹே காய்ஸ், உங்களுக்கு தெரியுதான்னு தெரில, அங்கே மொத்தமாக மான் கூட்டம் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்குங்க. பொதுவாகவே மான் பார்த்திங்கன்னா தன்னை பாதுகாக்கிறதுல அவ்வளோ பொறுப்பாக இருக்கும். மனுஷங்களை பார்த்தாலே போதுங்க, ஒரு 100 மீட்டராக இருந்தாலும் சரி இல்லை 50 மீட்டராக இருந்தாலும் சரி தள்ளி போய்கிட்டே இருக்கும். என்னை பார்த்துருச்சுங்க, போயிட்டே இருக்கு பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு மானை இங்கே வர வைக்காமல் நம்ம மானுக்கிட்ட போவோங்க. நீங்கள் பார்க்குறது எல்லாமே மான்கள் கூட்டங்க, நான் சொன்னேன்ல. நீங்கள் ஒரு விஷயம் கவனிச்சோன்னா நீங்கள் எந்த விலங்கினமும் மனிதர்களை பக்கத்திலே நெருங்கி விடுறதில்லைங்க. இந்த இடம் 40 வருஷத்துக்கு முன்னாடி வேட்டையாளர்களால் வேட்டையாடப்பட்ட ஒரு அதிகமான ஒரு இடங்க இது. இங்கே இருக்கிற மான்களை வேட்டையாட ஆரம்பித்தாங்க. அப்புறம் இந்த மான்கள்லேருந்து தொழுநோய் பரவுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வதந்தி பரவ ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் இங்கே இருக்கிற மான்களை வேட்டையாடுறது விட்டுட்டாங்கன்னா, ஆனால் இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா உள்ளூர் மக்களை பயன்படுத்தி இந்த வனத்துறையில் நிறைய பனைமரம், அங்கங்கே செடிகள், மரங்கள் அப்படின்னு நட்டு வச்சு இன்றைக்கி ஒரு பெரிய ஒரு 20 ஏக்கரில் ஒரு வனவிலங்கு சரணாலயமாகவே மாற்றிருக்காங்கங்க. ஹே காய்ஸ் 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 காய்ஸ், நரி கூட்டம் காய்ஸ் ஓடுது பாருங்க. உங்களுக்கு தெரியுதா அங்கே அங்கே அந்த பக்கம், அந்த பக்கம், அந்த பக்கம் ஓடுது பாருங்க.
நரி நமக்கு அவ்வளவு சேஃபான மிருகம் ஒன்றும் கிடையாதுங்க. நரி சத்தத்துக்கு நம்மளாம் மறந்துடுவோம். முடிஞ்ச அளவுக்கு அந்த டைமில் நம்ம கல் எடுத்து வச்சுக்கிட்டு அந்த நரி விடுற சத்தத்தை விட நம்ம சத்தமாக கத்தி அந்த கல்லை விட்டு எரிஞ்சால் மட்டும்தாங்க நரி போகும். இல்லைன்னா போகவே போகாதுங்க. சுற்றி உழைச்சி போட்டுச்சுன்னா அவ்வளவுதாங்க, ஆளே காலியாக்கிடும். நம்மளால ரொம்ப நேரம் இந்த காட்டுக்குள்ளேயே சுற்றிட்டு இருக்க முடியாதுங்க. கிளம்பி ஆகணுங்க.